ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே சிம்பிளான ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் கேக்கை ஃபைனல் கோட்டிங் முடித்து எடுத்து வச்சுருக்கேன். டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். நம்ம ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், இல்லைனா அது மெல்ட் ஆயிரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இன்றைக்கி டிசைன் பண்ணுறதுக்கு நான் இந்த நாசில் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக ஒரு ரோஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ மேலே சுற்றிலும் ஒரு சின்ன பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரியே கீழேயும் ஒரு பார்டர் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இப்போ கேக் கீழேயும் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்தாச்சு. நான் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி ஹார்ட் ஷேப்பில் இருக்க சிலிக்கான் மோல்டில் ஊற்றி 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் இப்போ கேக்கில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கு வந்திருக்கு. நான் இதில் 3 மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக செரி வச்சிடலாம். செரி வச்சு கேக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான டிசைனில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.